ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை கிரேயன்ஸ் தமிழ் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி டேபிள் ரோஸ் அப்புறம் நிறைய செடிங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் என்னோட கார்டன். இது இந்த மாதிரி தான் நான் வந்து மாடியில் வச்சுருக்கேன். ஓகே, உங்ககிட்ட ஒவ்வொரு செடியாக இப்போ காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா முல்லைப்பூ. இந்த முல்லைப்பூ வந்து நாங்கள் கீழே ஒரு கார்டன் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அங்கேருந்து வந்து இந்த மாடிக்கு ஏற்றி விட்டுருக்கோம். அப்புறம் இந்த கம்பெல்லாம் வந்து அதை ஃபுல்லாமே படர விட்டுறதுக்காக வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா செவந்தி பூ, எல்லோ கலர். அப்புறம் இது வந்து என்னோடய நெயில் பாலிஷ் கலரில் இருக்கும் இந்த பூ. அது வந்து வெயிலில் இருக்கிறதுனால ஒரு மாதிரி கலர் மாறிடுச்சு, வித் எல்லோ லைட்டாக ஷேட் கொடுத்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இது பார்த்திங்கன்னா இது இன்னும் நிறைய முட்டைலாம் இன்னும் மலரலை. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய முட்டை இன்னும் மலராமல் இருக்குது. நான் வந்து வெயில் வந்துடும் அப்படின்றதுக்காண்டி, வெயில் வந்தால் கொஞ்சம் அவ்வளோவா அந்த கலர் தெரியாது அப்படின்னு மலர்றக்குள்ளேயும் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பாருங்கள், பிங்க் அப்புறம் எல்லோ இருக்குது. இந்த இதுலேயே லாலிபப் கலர் இருக்குது. இது லாலிபப் கலரு ரோஸுடைய செடி தான், ஆனால் இன்றைக்கி வந்து அது பூக்கலை. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க்கும் அப்புறம் இது டார்க் பிங்க்கும் கலந்த மாதிரி. இந்த செடி நாங்கள் வந்து நட்டு வைக்கவே இல்லை, எப்படி இது வந்து எங்களுக்கு முளைச்சி வந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியல. பட் நாங்கள் வந்து இந்த செடியையும் இன்னொரு செடியும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், டேபிள் ரோஸ்க்கும் வந்து விதை இருக்குது. இப்போது இந்த செடியில் பாருங்களேன், இப்போது ஒரு ஏதாவது ஒரு செடி வந்து ஏதாவது ஒரு பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி காஞ்சிருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வந்து பிச்சு விடக்கூடாது. இந்த மொட்டெல்லாம் அது வந்து தானாக அப்படியே காஞ்சி போய் இப்போது எடுக்கிறேன் பாருங்களேன், இந்த கீழே இருக்கிற இங்கனக்குள்ளே தான் விதை வரும். இதை நீங்கள் எடுத்து விடக்கூடாது, அப்படியே வச்சிங்கன்னா தான் விதை வரும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இதோட லீவ்ஸ்லாம் ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து டார்க் ரெட் இருக்குது. அப்புறம் இதுலேயே நார்மல் டேபிள் ரோஸும் வச்சுருக்கேன். இதுலேயே ரெட் கலர் இன்றைக்கி பூக்கலை, இங்கே பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர், பால் பிங்க் கலரில் வச்சுருக்கேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். நாங்கள் வந்து இது இவ்வளோண்டு தான் வச்சோம், பட் எங்களுக்கு இப்போ நிறையவே வந்திருக்கு. அப்புறம் மேலே வந்து ஆர்ச் கட்டியிருக்கேன். இங்கே வந்து மயில் மாணிக்கம் செடி வச்சுருந்தோம், அது வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ச் கட்டியிருந்தோம், அது வளர்ந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து இங்கிட்டு பார்த்திங்கன்னா அதில் ரெட் கலரும் பிங்க்கும் வந்து கலந்து வச்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த அங்கே பூ காமிச்சு இல்லையா, அதுலேயே இந்த செடி வந்து ரொம்பவுமே அழகாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த செடியை ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்குது, நிறைய முட்டு விட்டுருக்கு. அப்புறம் பூவும் நிறையவே பூக்குது பெருசு பெருசாக. அப்புறம் இதுவும் இந்த என்னோடய நெயில் பாலிஷ் கலர் தான், வெயிலில் வச்சனால இதுவும் கலர் வந்து மாறிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்திங்கன்னா இதுவும் வந்து அந்த எல்லோ கலரு செவந்தி மாதிரி இருக்கிறது தான். ஓகே, இதுதான் என்னோடய கார்டன். அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மயில் மாணிக்கம் செடியும் சங்குப்பூ செடியும் வச்சுருக்கேன், பட் காமிக்கிறேன். இந்த தொட்டியில் தான் பாருங்கள், இது வந்து சங்குப்பூ செடி. இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்குது, இன்னும் பூவெல்லாம் வைக்கலை. இப்போ தான் நாங்கள் விதை போட்டோம், இப்போ தான் வளருது. அப்புறம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா மயில் மாணிக்கம் வளர்ந்து பூத்து இப்போ அதோட லைஃப் முடிஞ்சுது. இப்போது அதுக்குள்ளே மயில் மாணிக்கம் எப்படி சொல், இது வந்து வளர்ந்தது. நாங்கள் வந்து இதை இப்படியே ஏற்றி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கயர்லாம் கட்டி வச்சுருந்தோம், அதே மாதிரி அது தூரம் வளர்ந்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது நல்லா பூத்து முடிச்சுட்டு விதை விட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து புதுசாக அடுத்து வளர்த்து இங்கே வந்து ஏற்றி விட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம். அப்புறம் முல்லைப்பூ காமிச்சேன் இல்லையா, அது வந்து கீழேருந்து வளர்ந்துட்டு வருது. அப்புறம் வந்து இங்கே ஒரு குருவி கூடும் கட்டியிருக்கு. எங்களுக்கு குருவி கூடு கட்டின விஷயமே தெரியாது. நாங்கள் வந்து ரெண்டு நாளாக பூ பறிக்கவே வரலை. அப்புறம் குருவி வந்து இங்கே வந்துக்கிட்டே இருந்தது, என்னென்னு பார்த்தா வந்து கூடு கட்டி வச்சுருந்தது. எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு.
ஓகே, உங்களுக்கும் செடி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான செடியாக வளர்த்து பாருங்கள், உங்களுக்கே நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.